உலகெங்கும் இருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்பு வணக்கம். திருவள்ளுவருக்கு ஏன் 133 அடி உயரத்தில் சிலை? திருவள்ளுவர் என்ற ஒருவர் 1330 குறளையும் தனியாக எழுதினதுனால மட்டுமே அந்த சிலையா? இல்லைங்க, அதுவரைக்கும் தமிழில் எழுதப்பட்ட எல்லா புத்தகங்களும் தமிழர்களுக்காகவே எழுதப்பட்டது. உலக மக்களுக்காக தமிழிலே எழுதப்பட்ட முதல் நூல் திருக்குறள். அதனால உலக மக்களையே சேர்த்து கொண்ட உலக பொதுமறையாக திருக்குறள் இருப்பதுதான் அதனுடைய சிறப்பு. சங்கம் வளர்த்த மதுரையிலிருந்து வந்த சங்கர் அவர்கள் சூப்பரா பேசினார். அவர் அழகா சொன்னார், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக தான் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அவர் என்ன சொன்னாரு, ஒரு கம்பெனியில் போய் அவர் ஜென்ரல் மேனேஜராக 31 வயசுலேயே ஆகிட்டாராம். தனியாக கம்பெனி ஆரம்பிச்சிருக்க வேண்டியதான தனி மனித முயற்சியில். அப்போ மட்டும் உங்களுக்கு ஒரு கம்பெனி வேணும், பல பேருக்கு நீங்கள் ஜென்ரல் மேனேஜர் ஆகணும், ஆனால் அடுத்தவங்க மட்டும் நட ரோட்டில் தனியாக போய் நின்றணும். சங்கர், கம்பெனிங்கிற வார்த்தைக்கே கூட்டு என்று பொருள். விருந்தில் முதல்ல ஏன் சாம்பார் பரிமாறப்படுகிறது, ஏன் முடிவில் மோர் பரிமாறப்படுது, இந்த தலைப்புக்கு மிக முக்கியமானது இது. இப்போ நல்ல சாம்பாராக இருந்தால் கேரளாவிலேருந்து தேங்காய் வரணும், தூத்துக்குடியிலேருந்து உப்பு வரணும், மைசூர்லேருந்து பருப்பு வரணும், குண்டூர்லேருந்து மிளகாய் வரணும், அதுலேயும் மிளகாய்க்கு கலர் வேணும்னா காஷ்மீர்லேருந்து ஒரு மிளகாய் பொடி வரணும், ஒரிசாலேருந்து கடுகு வரணும், பல ஊர்களிலிருந்து காய்கறிகள் வரணும். இப்படி ஒத்த சாம்பாருக்குள்ள மொத்த உழைப்பும் இருப்பதனால தான் கூட்டு முயற்சியின் வடிவமாக முதல்ல சாம்பார் பரிமாறப்படுது. ஆனால் சாம்பாருக்கு வேண்டிய பொருள்களை ஒரு பெண்ணுக்கிட்ட கேட்டால் கூட இவ்வளவு தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் சண்முகம் சார் சும்மா நீட்டாக ஒரு பொருள் கூட கடுகு உட்பட மிஸ் ஆகாமல் சொல்லியிருக்காரு பாருங்க, ரொம்ப அற்புதமான நினைவாற்றல். நடுவரவர்களே, பாலினுடைய வாழ்க்கை பயணத்தில் முதல்ல பால், பிறகு தயிர், பிறகு வெண்ணெய், பிறகு நெய். தன்னிடம் இனிமேல் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்ற தனி முயற்சி தான் மோர். எப்படி தொடக்கத்திற்கு கூட்டு முயற்சியான சாம்பார் இருக்கிறதோ, தனி முயற்சியான மோரை சாப்பிட்டீங்கன்னா முடிஞ்சு போயிடுவீங்க என்ற எச்சரிக்கைக்காகத்தான் கடைசியில் மோர் பரிமாறப்படுது. விருந்து என்பதே கூட்டு முயற்சியும் தனி முயற்சியும் எப்படிப்பட்டது என்பதை சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. கூட்டணி என்பது ஒரு தலைவனை கொண்டதுதான். ஒரு குச்சி இருக்கு, அந்த குச்சியில ரெண்டு இலை இருக்கலாம், ஆனா ஒரு கட்சியில ரெண்டு தலை இருக்க கூடாது. மூணாவது தலை முளைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். இதே சமயம் ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு ஒரு பாலிசி இருக்கு, அந்த பார்ட்டியோட பாலிசியில உறுதியான ஒரு லீடர் இருக்கிறாருன்னு வைங்க. இப்போ உங்களை டீ பார்ட்டிக்கு கூப்பிடுறதுனா நீங்கள் போகிறதுனா போகலாம், போக வேண்டாம்னா போக வேண்டாம். ஏன்னா பார்ட்டியோட லீடர் உறுதியாக இருக்கிறார். அது மாதிரி தான் கூட்டணி, கூட்டு முயற்சி எல்லாமே ஒரு தலைமையின் கீழ் எல்லோரும் ஒன்றுபடுவது. நடுவர்களே, ஃபயர் ஆண்ட்னு ஒரு எறும்பு இருக்குது, யூடியூப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா விஷுவலே இருக்குது, கட்டை எறும்பு மாதிரி ஒரு எறும்பு. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனா செத்து போயிடும், ஆனால் பெரு வெள்ளம் வரும்போது இந்த ஃபயர் ஆண்ட் என்ன பண்ணுதுன்னா ஒன்று கொன்று கைகோர்த்து கொண்டு ஒரு பெரிய பந்து மாதிரி மாறிடுது, மாறிக்கொண்டு அந்த வெள்ளத்துக்கு மேலே மிதக்குது. தனக்கு மேலே என்ன பண்ணுதுன்னா பெண் எறும்புகளை வச்சிருக்கு, அதற்கு மேலே குட்டி எறும்புகளை வச்சிருக்கு, அதற்கு மேலே முட்டைகளை வச்சிருக்கு. இப்படி பெரு வெள்ளத்தை ஒவ்வொரு எறும்பும் கைகோர்த்து கொண்டு சந்திச்சு போயிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு நிலப்பரப்பு தட்டுப்பட்ட உடனே அந்த தீவு மாதிரி இருக்கக்கூடிய எறும்பு கூட்டம் டக்குன்னு ஒரு பிரிட்ஜா மாதிரி முதல்ல வந்து குழந்தைகளாக இருக்கக்கூடிய எறும்புகள் போயிடும், அதுக்கடுத்து பெண் எறும்புகள் போயிடும், அதற்கு பிறகு எறும்புகள் போயிடுது. ஒரு கூட்டு முயற்சி, அதனுடைய பலன் எறும்புகளுக்கு தெரியுது. எதிரணியில் இருக்கிற சின்ன விஷயம், அந்த பயிற்சியை முடியுமானால் நாம் செய்வோம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். மாதத்தில் ஒரு நாள் நினைவு கூறும் விதமான ஒரு நாளாக மாற்றி பார்க்கலாம்.
ஒவ்வொரு பௌர்ணமியும் மாடியில் நிலாச்சோறு சாப்பிடுவதுன்னு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம். இது தமிழகத்தில் முன்பு இருந்த பழக்கம்தான். குழந்தைகளும் குழந்தைத்தனமானவர்களும் மாடிக்கு போவாங்க. அங்கே அவ்வளவு உணவை எடுத்துட்டு வருவாங்க. ஒரு அம்மா உட்காந்துக்குவாங்க, சுற்றி குழந்தைகளுக்கெல்லாம் அந்த உணவை கொடுப்பாங்க. நிலாவை பார்த்து கொண்டு உண்ணும்போது தொண்டை குழலும் உணவு குழலும் விரிவடையும். அதனால் எளிதாக உணவு போவது மட்டுமல்ல, நிறைய உணவும் போகும். அதனால தான் குழந்தைக்கு நிலாவை காட்டி முதல்ல சோறு ஊட்டுவாங்க. உணவு மட்டும் ஊட்டப்படாது, உணவுக்கு பின்பு உணர்வும் இருக்கு. ஒருவருக்கொருவர், நீ ஏன் இப்படி இருக்க, நான் இப்படி இருக்கேன், உன்னால் என்ன உதவ முடியும், என்னால் என்ன உதவ முடியும் அப்படின்னு அதுவரைக்கும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளாதவர்களினுடைய ஒரு கூட்டு வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் அறிமுகம் மட்டுமல்ல, உணவு பரிமாற்றம் மட்டுமல்ல, கருத்து பரிமாற்றமும் ஏற்படும். இவ்வளவு உணவை சாப்பிட முடியுமான்னு நினச்சிட்டு இருந்திருப்போம், சாப்பிட்டு முடிச்சிருப்போம், பசி தீர்ந்திருக்கும், ருசியும் நிலாவும் மிச்சம் இருக்கும். நாம் நிமிர்ந்து பார்க்கும்போது தவறவிட்ட வானமும் வாழ்க்கையும் நம் கைவசப்பட்டிருக்கும். சுருக்கமாக சொன்னால், குழந்தைகளுக்கு நிலாச்சோரின் மூலமாக கூட்டு முயற்சியின் ருசியை ஊட்டுவோம். கூட்டு முயற்சியின் பலனை நாமும் சமூகமும் அனுபவிப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.